இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். ஹெச் வினோத் டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல அஜித் நடிக்க போற படத்தை ரீசெண்டா பூஜையோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. வலிமைன்னு டைட்டில் வச்சிருக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு, நிரவ்ஷா சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. இப்போ இந்த படத்துல நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும், நஸ்ரியா நசீம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சூர்யா. காப்பான் படத்துக்கு அப்புறமா சூர்யா சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சூரரை போற்று படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அடுத்ததா ஹரி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருந்தோம். இப்போ இத கார்த்தி கைதி படத்தோட தெலுங்கு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஒர்க்ஸ் கூடிய சீக்கிரம் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் தனுஷ். அசுரன் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா தனுஷ் துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல பட்டாஸ் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அடுத்ததா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா தனுஷ் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல கலைப்புலி எஸ் தானு ப்ரொடக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு. இப்போ இந்த படத்துல மலையாளம் ஆக்டர் லால் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாகவும், படத்தோட ஷூட்டிங் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கைதி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கார்த்தி மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் கைதி. நரேன் தீனா இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கம்மிங் ஃப்ரைடே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் பண்ண விருமாண்டி டைஹார்ட் படங்கள் ரெஃபரன்ஸா இருந்ததாகவும், அந்த ரெண்டு படங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததாகவும் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். சுந்தர்சி டைரக்ஷன்ல ஆக்ஷன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு விஷால். இந்த படத்துல தமன்னா ஐஸ்வர்யா லட்சுமி ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அக்ஷனா பூரி இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த படத்துல இருந்து நீ சிரிச்சாலும் சிங்கிள் ட்ராக்க நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் சைக்கோ. மிஷ்கின் டைரக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் சைக்கோ. இந்த படத்துல நித்யா மேனன், அதிதி பாலன், ராம் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட டீசரை கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சந்தானம். இந்த இயர் தில்லுக்கு துட்டு டூ, ஏ ஒன்னு, அடுத்தடுத்த ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு சந்தானம். இந்த படங்களுக்கு அடுத்ததா ரொம்ப நாளா டிலே ஆகிட்டு இருக்கிற அவரோட சர்வர் சுந்தரம் படமும், ரீசெண்டா அவர் நடிச்சு முடிச்சிருக்கிற டகால்டி படமும் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஆர்கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சுட்டு இருக்காரு. இந்த படத்துல தாரா அலிசா பெரியும் சுவாதி முப்புலாவுல் ஃபீமேல் லீட்ல நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல சௌகார் ஜானகி நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படம் அவங்களுடைய 400th படம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆதித்யவர்மன். அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக்கா உருவாகி இருக்கிற படம் ஆதித்யவர்மா. துரு விக்ரம், பனிதா சந்து, பிரியா ஆனந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்க. ரதன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருந்து சில சாங்ஸா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்டையர் ஆல்பமும் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.